பக்தர்கள் உலகியலில் அதாவது காமினி காஞ்சனத்தில் பற்றுக்கொள்கின்றனர், அழுக்கு கடலில் மூழ்கி கிடக்கின்றனர், ஆனால் சுகமாக இருப்பதாக நினைக்கின்றார்கள். முமுட்சுக்களும் முக்தர்களும் உலகியல் வாழ்க்கையை பாழாங்கிணறாக நினைக்கின்றார்கள். அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால்தான் சிலர் ஞானம் அடைந்த பிறகு, இறை அனுபூதிக்கு பிறகு உடலை விட்டு விடுகின்றனர். ஆனால் இப்படி உடலை விடுவது எளிதான காரியம் அல்ல. பக்தர்கள் அதாவது உலகியல் மனிதர்கள் எந்த வழியிலும் விழிப்புணர்ச்சி பெறுவதில்லை. எத்தனை துன்பங்கள், எத்தனை அதிர்ச்சிகள், எத்தனை ஆபத்துக்கள், எனினும் அவர்களுக்கு புத்தி வருவதே இல்லை. ஒட்டகம் முட்சடியை விரும்பி தின்கின்றது. தின்னும்போது வாயிலிருந்து இரத்தம் பேரிடுகிறது. இருந்தாலும் அது முட்சடியை தின்னும், விடாது. உலகியல் மனிதர்களும் எத்தனையோ துன்பங்களுக்கும் ஏக்கங்களுக்கும் உள்ளாகின்றனர். இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு பழைய கதைதான். மனைவி இறந்து விடுகின்றாள், அதாவது அவனுக்கு துரோகம் செய்து விடுகிறாள். இதற்கு பிறகும் அவன் மறுமணம் செய்து கொள்கிறான். குழந்தை இறந்து விட்டாலோ எவ்வளவு துக்கம், ஆனால் சில நாட்களுக்குள் எல்லாம் மறந்து போகின்றன. குழந்தையை இழந்த தாயே சில நாட்களுக்கு பிறகு தரையை வாரிக்கொள்கின்றாள், நகையை போட்டுக்கொள்கின்றாள். பெண்ணின் திருமணம் காரணமாக சொத்துக்கள் அனைத்தையும் இழக்கின்றனர். அப்படியிருந்தும் ஆண்டுதோறும் பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர். நீதிமன்றத்தில் வழக்காடி எல்லா சொத்துக்களையும் இழக்கின்றனர். ஆனால் மறுபடியும் வழக்கு தொடர்கின்றன. எனவே பிறந்திருக்கின்ற குழந்தைகளுக்கே சோறு போட வழியில்லை, படிக்க வைக்க முடிவதில்லை, நல்ல வீட்டில் வாழ வைக்க முடிவதில்லை. ஆனாலும் ஆண்டுதோறும் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு குறைவில்லை. சில வேளைகளில் உலகியல் மனிதரின் நிலை எலியை பிடித்த பாம்பின் நிலையாகவே உள்ளது. விழுங்கவும் முடிவதில்லை, விடவும் முடிவதில்லை. உலக வாழ்க்கையில் எந்த சாரமும் இல்லை என்பதை பக்தர்கள் ஒருவேளை அறிந்து கொள்ளலாம். இருந்தாலும் அவர்கள் விடமாட்டார்கள். அதை மரிமாங்காய் பழத்தில் இருப்பதெல்லாம் வெறும் தோலும் கொட்டையும் தான். இருந்தாலும் அதை எறிந்து விடுவதில்லை. உலகியல் மனிதனால் இறைவனிடம் மனதை செலுத்த முடிவதில்லை. கேசவரின் உறவினர் ஒருவரை கண்டேன். 50 வயதிற்கும் சீட்டு ஆடுகிறார். இறைவனின் திருநாமத்தை சொல்ல இன்னும் உரிய வேளை வரவில்லை போலும். உலகியல் மனிதனை அறிந்து கொள்வதற்கு மற்றொரு அடையாளம் இருக்கிறது. அவனை உலகியல் வாழ்க்கையிலிருந்து பிரித்து நல்ல இடத்தில் வைத்தால் ஏக்கத்தால் செத்துப்போவான். மலத்தில் இருக்கும் புழு அங்கேயே ஆனந்தமாக உள்ளது, அதை உண்டு கொழுத்து வளர்ந்திருக்கிறது. அந்த புழுவை எடுத்து சோற்றில் பத்திரமாக வைத்தால் இறந்து போகும், எல்லோரும் அசையாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர்.